பார்வதி, இதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்க. சித்தி, என்ன சித்தி, நீங்க ஏன் அழுவறிய? நம்ம குடும்பத்துல என்ன விசேஷம் நடந்தாலும், நல்லது கெட்டது நடந்தாலும், எப்பவும் நான் தான் சண்டை போடுவேன். உங்க எல்லாரையுமே நான் திட்டி இருக்கேன், நிறைய குத்தி குத்தி பேசியிருக்கேன். என்னென்னமோ காரணத்தை சொல்லி உன்ன மாப்பிள்ளைங்களை எல்லாரையும் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். போன வாரம் கையில் பிறந்த நாள் அன்னைக்கு கூட உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன். அது எதையுமே மனசுல வச்சுக்காம என் பொண்ணு மல்லிக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாரும் ஓடி வந்து நிக்கிறிய. என் புள்ள உசுரை காப்பாத்திருக்கிய. ராத்திரி பூரா தேடி அலைஞ்சு, பிரசாந்த தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வந்திருக்கிய. இப்ப கூட உங்க கூடவே வச்சு பாத்துக்கிறேன்னு வேற சொல்றீ. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. என்னத்த பேசுறீங்க, கைமாறு அது இதுன்னு? இதெல்லாம் எங்களோட கடமை. இப்படி எல்லாம் செய்யறதுக்கு தானே சொந்தம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் என்ன, இந்த காலத்துல இதெல்லாம் யார் செய்வாங்க? நல்லது செஞ்சாலே திரும்ப நல்லதே செய்ய மாட்டாங்க. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே உங்களெல்லாம் நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க நல்லது மட்டும்தானே நினைக்கிறீ எல்லாரும். என்ன சித்தி, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கியா? பார்வதி, அழாதம்மா. நான் கூட முல்லை கிட்ட அடிக்கடி கேட்பேன், ஏண்டி எப்பவுமே குடும்பம் குடும்பம்னு இருக்கேன்னு. இப்படி ஒரு குடும்பம் இருந்தா அப்படிதானங்க தோணும். நான் தான் எதையுமே புரிஞ்சிக்காம இருந்துட்டேன். அதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்ல. விடு. என்னங்கதான் நீங்க எல்லாம் பழைய மாதிரி ஒரு கெத்தா பேசினாதான் அழகு. இந்த மாதிரி அழுதெல்லாம் பேசாதீங்க. காலையில பதட்டத்துல நான் சொல்லாம விட்டுட்டேன். சரியான நேரத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டியே. நீங்களும் பேசிக்கிறது என்ன அர்த்தம்?